வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனச்சாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நிருபத்தின் ஆசிரியர் எபிரேயர்களை தனக்காகவும் தன்னோடு கூட பாடு அனுபவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். விசுவாசிகள் தங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது விசுவாசிகளுடைய கடமை. ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளின் ஜெபங்கள் தேவைப்படுகிறது. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக எவ்வளவு அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவ்வளவு அதிகமாய் ஊழியக்காரர்களால் நேர்த்தியாக ஊழியம் செய்ய முடியும். ஜெபம் பெருகும்போது தேவ கிருபையும் பெருகும். எபிரேய விசுவாசிகள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நிருபத்தின் ஆசிரியர் விரும்புகிறார். அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. அவையாவன: ஆசிரியர் நல் மனச்சாட்சி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறார். ஆசிரியர் அதி சீக்கிரத்தில் எபிரேயரிடத்திற்கு வரும்படி விரும்புகிறார். யூதர்களில் அநேகர் பவுலை குறித்து தப்பிதமான அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுலோ நல் மனச்சாட்சி உள்ளவராய் இருக்கிறார். தானும் தன்னுடைய உடன் ஊழியரும் நல் மனச்சாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புவதாக நிச்சயித்திருக்கிறார்கள். பவுல் தன்னுடைய நல் மனச்சாட்சியையும் யோக்கியதையையும் பற்றி சொல்லும்போது பெருமையோடு சொல்லாமல் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். நிருபத்தின் ஆசிரியர் தன்னை நல் மனச்சாட்சி உள்ளவர் என்றோ அல்லது யோக்கியமாய் நடக்கிறவர் என்றோ பெருமையோடு சொல்லவில்லை. அவ்வாறு நடக்க தான் விரும்புவதாக சொல்லுகிறார். தன்னுடைய விருப்பம் நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது என்று அறிவிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நல் மனச்சாட்சி உள்ளவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு உண்மையோடு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுவார்கள். ஊழியக்காரர்களிடத்தில் நல் மனச்சாட்சி இருந்தாலும் அவர்களுக்கு மற்ற விசுவாசிகளின் ஜெபங்களும் தேவைப்படுகிறது. அவர்கள் யோக்கியமாய் நடக்க விரும்பினாலும் மற்ற விசுவாசிகளும் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் ஒருபோதும் தங்கள் சுயபலத்தை சார்ந்திருக்க கூடாது. கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். அநேகருடைய துதியினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் கிருபை பெருகும். நிருபத்தின் ஆசிரியர் இப்போது எபிரேயரோடு கூட இல்லை. ஆனால் அதி சீக்கிரத்தில் அவர்களிடத்தில் வரும்படிக்கு விரும்புகிறார். அவர்களை மறுபடியும் காண வாஞ்சையாய் இருக்கிறார். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்தால்தான் நிருபத்தின் ஆசிரியரால் எபிரேயர்களிடத்தில் வர முடியும். எபிரேய விசுவாசிகள் தனக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் தனக்கு வாசல்களையும் வாய்ப்புகளையும் திறந்து கொடுப்பார் என்று ஆசிரியர் எதிர்பார்க்கிறார். இதற்காகவும் தனக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஆசிரியர் எபிரேயர்களை அதிகமாய் கேட்டுக்கொள்கிறார்.